Vanakkam. Welcome back to unikerztechnologies YouTube channel. Ipo nama vande circuits la PLC circuits la control wiring la 2 wire 3 wire 4 wire அப்படினா என்ன அது எங்க எல்லாம் பயன்படுது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப ஒரு டிஜிட்டல் இன்புட் எடுத்துப்போம். ஒரு மாடியூல், அந்த மாடியூல்ல ஒரு இன்புட்டுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு டிஜிட்டல் இன்புட்டுங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ், அதாவது ஆன் ஆர் ஆஃப் ஸ்டேட்டஸ். அதாவது இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா ஒரு மோட்டரோ ஒரு ஃபேனோ ஒரு பம்போ ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா, டேங்க்ல ஹை லெவல்ல இருக்கா லோ லெவல்ல இருக்கா, ப்ரெஷர் 4 bar வந்துருச்சா வரலையா, இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டேட்டஸை பிஎல்சிக்கு இன்புட்டாக கொடுத்தா அது டிஸ்கிரீட் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ். அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், எப்படி வந்து அது ஃபீட்பேக்காக வந்து கண்ட்ரோல் சிஸ்டமில் வரும் அப்படின்னா, கண்ட்ரோல் சிஸ்டமில் எலக்ட்ரிக்கல் சிக்னல் தான் நமக்கு ஃபீட்பேக். தட் மீன்ஸ் ஒரு இடத்துலேருந்து நமக்கு ஒரு வோல்டேஜ் வந்துச்சுன்னா அந்த இன்புட் ஆன் ஸ்டேட், அந்த வோல்டேஜ் வரலன்னா அந்த இன்புட் ஆஃப் ஸ்டேட். சே எக்ஸாம்பிள், ஒரு டேங்க்ல ஹை லெவல் சென்சார் இருக்கு, அந்த சென்சார்லேருந்து எனக்கு ஃபீட்பேக் வருதுன்னா வாட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் ரீச்ட் த ஹை லெவல் சென்சார். அந்த இன்புட் எனக்கு வரலன்னா இன்னும் ஹை லெவல் வரல. இந்த ரெண்டு ஸ்டேட்டை பிஎல்சிக்கு எப்படி கொடுப்போம், ஒரு சிக்னலை தான் கொடுக்க முடியும், அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கொடுக்க முடியும். இந்த பிஎல்சியோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே 24 volt டிசி தான் மெஜாரிட்டி. தட் இஸ் அப்போ ஒரு 24 volt சிக்னலை இந்த பிஎல்சிக்கு இன்புட்டாக ஒரு சுவிட்ச் வழியா, இந்த சுவிட்ச் மேபி அ சுவிட்ச் ஆர் சென்சார் ஆர் எனி அதர் கான்டாக்ட்ஸ், அது ஒரு என்ஓ கான்டாக்ட்ஸாக இருக்கலாம் அல்லது என்சி கான்டாக்ட்ஸாக இருக்கலாம், அதாவது நார்மலி ஓப்பன் ஆர் நார்மலி க்ளோஸாக இருக்கலாம், ஃபைன். அப்போ இந்த இந்த சுவிட்ச் வழியாக ஒரு சிக்னல் வருதுன்னா இந்த சுவிட்சுக்கு நீ என்ன கொடுத்தாகணும், ஒரு சிக்னல் நீ கொடுத்தாகணும், ஒரு பொட்டன்ஷியலை நீ கொடுத்தாகணும். சே பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை கொடுக்குறதா வச்சுப்போம். அப்போ ஒரு சுவிட்சுக்கு ஒரு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் வந்துருச்சு, இந்த சுவிட்சு ஒரு வேளை க்ளோஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா இங்கே அந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் வந்துடும். இப்போ ஒரு இன்புட்டை எப்போ வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா அந்த சர்க்யூட் என்ன ஆகணும், க்ளோஸ் ஆகணும். ஸோ தட் ஒவ்வொரு இன்புட் அப்படிங்கிறது ஒரு லோடு, ஆக்சுவலாக வந்து ஒரு டிரான்சிஸ்டர் லோடு அப்படிங்கும்போது அது ஒரு லோடு அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த சர்க்யூட் இப்படி க்ளோஸ் ஆகும். அப்போ நீங்கள் எப்போ அந்த சுவிட்சை, இது சென்சாராக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு இன்புட்டாக இருக்கலாம், லிமிட் சுவிட்சாக இருக்கலாம், புஷ் பட்டனாக இருக்கலாம், செலக்டர் சுவிட்சாக இருக்கலாம், சென்சாராக இருக்கலாம், ப்ராக்சிமிட்டியாக இருக்கலாம், கெப்பாசிட்டிவாக இருக்கலாம், இண்டக்டிவாக இருக்கலாம், டிஃபிட்டே இருக்கும், அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அது கண்டிப்பாக என்ன தான் பண்ணும், ஒரு சர்க்யூட்டை ஓப்பன் பண்ணும் ஆர் க்ளோஸ் பண்ணும், அப்படி பண்ணிடுச்சுன்னா அது ஆன் ஆஃப் ஸ்டேட்டு. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுற இந்த ஒயர் 2 wire, ஸோ விச் இஸ் கால்டு 2 wire சென்சார். சப்போஸ் நான் வந்து பிஎன்பி ஆர் என்பிஎன் சென்சார் யூஸ் பண்ணுறேன்னா ஐ வில் கிவ் சப்ளை டு த சென்சார், த சென்சார் வில் கிவ் எனி ஒன் அவுட்புட், தட் இஸ் பிஎன்பி மீன்ஸ் இட் வில் கிவ் பாசிட்டிவ் அவுட்புட், என்பிஎன் மீன்ஸ் இட் வில் கிவ் நெகட்டிவ் அவுட்புட், இதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அவுட்புட் எடுக்கலாம். அப்போ எத்தனை ஒயர், 1 wire 2 wire 3 wire. ஸோ எப்படி ஒரு சென்சாரை கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ சப்போஸ் விச் இஸ் த பிஎன்பி சென்சார்னா அது என்ன பண்ணும், பாசிட்டிவ் அவுட்புட் கொடுக்கும். அப்போ பாசிட்டிவ் அவுட்புட் கொடுக்கும்னா இது ஒரு சென்சார், இதை நான் லேம்பில் கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக.
அப்ப இந்த சென்சார் எப்ப சென்ஸ் பண்ணுதோ, அதாவது ஆப்ஜெக்ட் எப்ப கிட்ட வருதோ அப்ப சென்ஸ் பண்ணும். அப்ப இந்த லேம்ப் எனேபிள் ஆகும் ஆர் லோடு அப்படின்னு வச்சுட்டோம்னா இதுதான் வந்து பிஎல்சிக்குள்ள இப்படிதான் நடக்கும். அப்ப சென்சாரை வந்து நான் வந்து இப்படிதான் கனெக்ட் பண்ணுவேன். அப்ப இந்த சென்சாருக்கு எத்தனை ஒயர் வருது? 1, 2, 3 ஒயர். அப்ப இது ஒரு 3 ஒயர் சென்சாரை எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ எவ்வளவு ஒயர் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக அந்த 3 ஒயர் அப்படின்னு வச்சிருக்காங்க. 3 ஒயர் ஒயரிங் இப்படிதான் இருக்கும். எனி ஒயரிங், எனி சர்க்கியூட் எப்படி இருக்கும்? இட் சுட் பி ஏ க்ளோஸ்ட் எலக்ட்ரிக்கலா, அதுதான் வந்து அடிப்படை. அது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 4 ஒயர் அப்படின்னா என்ன? ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. இந்த டிரான்ஸ்மிட்டருக்கு நீங்க பவர் சப்ளை கொடுக்குறீங்க. அந்த டிரான்ஸ்மிட்டர் உங்களுக்கு 4-20 மில்லியாம், 0-10 வோல்ட் கொடுக்குது அப்படின்னா 2+2 4 ஒயர். அப்ப இந்த டிரான்ஸ்மிட்டர் சென்சார் ஆர்டிடியா கூட இருக்கட்டும், டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுது, அது ஒரு இண்டிகேஷனையும் காட்டுது. அதுக்கு நான் சப்ளை கொடுக்குறேன், அது ஒர்க் பண்றதுக்கும் அது ரீட்ரான்ஸ்மிட் பண்றதுக்கும் சப்ளை தனியாகவும் அவுட்புட் தனியாகவும் நான் எடுத்துக்கிட்டேன்னா திஸ் இஸ் 4 ஒயர் கனெக்ஷன். அப்ப 2 ஒயர், 3 ஒயர், 4 ஒயர் அப்படின்னு ஏன் பேர் வருதுன்னா அது எவ்வளவு ஒயர்ஸை நம்ம இன்புட்டாகவும் அவுட்புட்டாகவும் மொத்தமாக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து 2 ஒயர், 3 ஒயர், 4 ஒயர்னு செக்ரிகேட் ஆகுது. ஏதாவது ஃபர்தரா கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல எழுதுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட இன்புட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேல்யூபிளா இருக்கு, நாங்க அதெல்லாம் கரெக்ட் பண்றோம். சவுண்டு போடாதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. நண்பா, ரொம்ப இயர்லி ஸ்டேஜில் எங்களுக்கு தெரியாமல், ஏன்னா இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப புதுசாக இருக்கும்போது வி தாட் பேக்ரவுண்டில் சவுண்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினச்சோம். அதை வந்து ரொம்ப இயர்லியராகவே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாம் வந்து எங்களோட வீடியோஸில் என்ன இல்லை சவுண்ட் பண்ணுறது இல்லை, ஆட் பண்ணுறது இல்லை. நிறையா இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள், வி வில் கரெக்ட் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இது வரைக்கும் பண்ணாதவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது நிறைய பேரை போய் சேரணும். இந்த பேசிக் ஆட்டோமேஷனும் இந்த பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆட்டோமேஷனுங்கிறது ஒரு வைடர் இன்ஜினியரிங் கம்யூனிட்டி, அதுக்கு நிறைய ரெக்யர்மெண்ட் இருக்கு, ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியலை. ப்ளீஸ் டு வாட்ச் அண்ட் ஷேர். யுனிகர்ஸ்க்கு என்ஜினியர்ஸ் ஹையர் பண்ணுறோம், ப்ரெஸ் இன்ஜினியர்ஸ், அப்புறம் வந்து மார்க்கெட்டிங் இன்ஜினியர்ஸ் ஹையர் பண்ணுறோம். டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷனுக்காக ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் தேவைப்படுறாங்க, மார்க்கெட்டிங்காக ஒரு மேல் கேண்டிடேட் தேவைப்படுறாங்க. அப்ளை பண்ணுங்கள், மெயில் ஐடி இருக்கும், வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். தேங்க்யூ, பை பை.